என்ன சமையல் வாசம் கம கமன்னு ஊரே தூக்குது. உங்க மாதிரி சூப்பரா சமைக்க உலகத்துல ஆளே கிடையாது. கைக்கு நல்ல வைரத்துல வளையல் பண்ணி தான் போடணும். என்ன ஐஸ் பலமா இருக்கு, கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி, நல்ல மம்மியில நீங்க எனக்கு ஒரு விஷயத்துக்கு சரின்னு சொல்லணும். முதல்ல என்ன காரியம்னு சொல்லு, அப்புறம் யோசிப்போம். இன்னைக்கு எனக்கு டியூஷன் இருக்குல்ல? ஆமா இருக்கு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சினிமா போறாங்களாம், வா வான்னு என்னை கெஞ்சுறாங்க. போகாட்டி நல்லா இருக்காது, டியூஷன் சார் வேற அறுத்ததே போட்டா அறுப்பாரு. எனக்கு ஒரு பிரேக் வேண்டாமா, படிச்சு படிச்சு எனக்கு போர் அடிக்குது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அவங்களோட சினிமா போகவா? ரூபி அடி வாங்க போற. நேத்து சர்ச்சில் பாஸ்டர் என்ன சொன்னாரு, ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னார்ல. ப்ளீஸ் மம்மி, இன்னைக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, நாளையிலேருந்து நான் குட் கேர்ளாக மாறிடுறேன், மெட்டி கேட்க மாட்டேன். சரி, நாளைக்கு நீ நல்லவளாக மாறிடலாம். இப்போ இன்னைக்கு திருடனை போல ஆண்டவர் வந்தால் என்ன பண்ணுவ? ஆண்டவரோட வருகை எப்பனாலும் வரலாம் ரூபி. ஆமாம், இதை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. உலகமே சினிமா பார்க்குது, ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? ஏனாலலாம் சாமியார் மாதிரி வாழ முடியாது. ரூபி இப்படி பேசுறியே, அப்புறம் ஏன் சர்ச்சில் மட்டும் பாஸ்டர் கிட்ட எல்லாம் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி வேஷம் போடுற? சர்ச்சில் பார்த்தா ரூபி அம்மாவை எதிர்த்து பேசுறா, சினிமா போறேன்னு சொல்றான்லாம் சொன்னா நம்பாம என்னை அடிக்கவே வந்துருவாங்க. ரூபி பாஸ்டர் பாக்காட்டியும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்றத மறந்துடாத. சர்ச் வேற, அந்த உலகம் வேற, ஏனால ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இப்ப சினிமா போக விடுவியா மாட்டியா? ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத ரூபி, நீ ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணலையும் ஆண்டவரை நீ சிலுவையில் அறையிற, அதை நல்லா உன் மனசுல நீ ஆபோச்சுக்கோ. நீ தப்பு செய்யும் போதெல்லாம் கண்ணீர் நிறைந்த கண்களோட அவர் உன்னை பார்த்துட்டு இருக்காருன்றத உன் மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ தப்பு பண்றதுனா பண்ணு. ஆனா ஒரு விதத்துல நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நான் டியூஷனே போறேன். நல்ல பொண்ணு. சரிடா கிளம்பு, நான் உன்னை டிராப் பண்றேன். ஹலோ ஆர்த்தி, எனக்கும் சேர்த்து சினிமாக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்கல்ல? அப்பா நல்ல வேலை. நான் இப்போ டியூஷன் சென்டருக்கு வெளியில் தான் நின்றுட்டுருக்கேன், யாராச்சும் நீ சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது, அப்புறம் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிரும். சரி ஓகே பாய். ஏய், என்னது ஃபேஸ்புக்கா? என்ன ரியா இது, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் டைம் பாஸ் பண்ணி கொண்டே இருக்க. வா வா வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆரம்பிச்சிட்டியா? டெய்லி வா, ப்ரேயர் பண்ணலாம் ப்ரேயர் பண்ணலான்னு. எனக்கு எங்கே அதுக்கு நேரம் இருக்குது? ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கேன். மேடம், ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்கள் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 hours ஆகுது. அதுக்கு என்ன, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஒரு அக்கான்னு மரியாதையை நடந்துக்கோ. இனி என் விஷயத்துல தலையிட்டா என்ன நடக்கும் தெரியாது. சரி சரி, கோபப்படாத ரியா. கம் ஆன் கூல், யாரோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆமா, இந்த லட்சுமியோட தான். போட்டோ போட்டிருக்கா பாரு, பெரிய அழகின் நினப்பு, பார்க்க பார்க்க வாந்தி தான் வருது. அப்ப ஏன் நீ சூப்பர் ஆசம்னு கமெண்ட் பண்ணிருக்கா? அதெல்லாம் ஒரு சும்மா ஐஸுக்கு தான். ஏன்னா நேத்து காலேஜ்ல ஒரு சண்டை. என்னது சண்டையா? ஆமா, அவ பெரிய அலட்டல் கேஸ். ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தா, அதோட விலை 5000 ரூபாயா. நமக்கும் தான் அப்பா வாங்கி தராரே ட்ரெஸ். ஒரு 500 ரூபாய் தாண்டுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா முறுமுறுப்பா? சரி கேளு, அவளை சுத்தி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஈ முக்கிய மாதிரி மூச்சுட்டே இருந்தாங்க. எங்க வாங்கின இந்த ட்ரெஸ், சூப்பரா இருக்குன்னு ஒரே புகழ் மாலை தான். எனக்கு வயிறு எரிஞ்சுது. நான் போய் அவகிட்ட அவ ட்ரெஸ் பத்தி கேட்கலையாம், அதான் மேடத்துக்கு கோவம். அதை சரி பண்ணதான் இப்ப ஐஸ் வச்சுட்டு இருக்கேன். இப்படி மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஆக்ட் பண்ணலாமா? எசப்பா இருதயத்தை பாக்குறாரே. போதும், நிறுத்து.
நான் ஏற்கனவே இன்னைக்கு காலேஜில் சாந்தியோட சண்டை போட்டுட்டு தலைவலியில் இருக்கேன், ஆளை விடு. என்னது சாந்தியா? அப்பா இல்லாத ஏல பொண்ணாச்சே, அவன் நல்ல பொண்ணாச்சே, அவளோடையும் சண்டையா? தோணை தோணு பேசி அறுத்துட்டு இருந்தா. எனக்காக ஜபம் பண்றியான்னு கேட்டா. நான் பிஸியா இருந்தேன், அதான் கோபமே வந்துருச்சு எனக்கு. ஏன் ரியா, ஜெபம் பண்றதை விட அப்படி என்ன பிஸி உனக்கு? நீ ஆண்டவரை பத்தி சொல்லித்தானே அவளுக்கே ஆண்டவரை பத்தி தெரியும். நான் தான் பிஸியா இல்லைன்னு சொல்றேன்ல. ப்ரே பண்ணி என்கரேஜ் பண்ண வேண்டாமா அவளுக்காக? ஆண்டவருக்காக ஆத்மா ஆதாயம் பண்றதை விட அப்படி என்ன முக்கிய வேலை உனக்கு? மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொன்னா மட்டும் போதாது, இயேசப்பாவை பிரதிபலிக்கிற மாதிரி வாழ்ந்தும் காட்டணும். அப்பதானே புறஜாதி யாரோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஓ, லெக்சர் ஆரம்பிச்சிட்டியா? ஆளை விடு, நான் போறேன். ஹாய் ரேச்சல், குட் மார்னிங். என்ன அதிசயம், இவ்வளோ சீக்கிரமா நீ ஆஃபீஸ்ல? நேத்து சர்ச்ல இருந்து கிளம்பவே லேட் ஆச்சு, ஸோ ஆப்வியஸ்லி நீ இன்னைக்கு லேட்டா தான் வருவேன்னு நினைச்சேன். இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லாட்டி தலையே வெடிச்சிரும் போல இருந்துச்சு, அதனால சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ் வந்துட்டேன். அப்படி என்ன தலை போற விஷயம் உனக்கு? நேத்து நம்ம சர்ச்ல ஷீபா எல்லார்கிட்டையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தால, அவ குணமே சரியில்லை. வீட்டில் ஹஸ்பண்ட் கூட பயங்கரமாக சண்டை போடுவாளாம். ஹஸ்பண்டை கை நீட்டி அடிச்சிருக்கானா பார்த்துக்கோவே. ஸ்டாப் இட் ஸ்டெல்லா, நீ என்ன அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தியா? சும்மா இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி வதந்தியை கிளப்பாத. சரி விடு, உன்கிட்ட போய் சொல்ல வந்தேனே, என்னைய சொல்லணும். இப்படி மற்றவங்கள பற்றி புறம் கூடுறது தப்பு இல்லையா? நம்மளாம் சபையின் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். நம்ம சர்ச்சுங்கிறது நம்ம ஃபேமிலி மாதிரி. அப்போ ஃபேமிலி மெம்பரை பற்றி நீ தப்பாக சொல்லுவியா? சரி விடு, கொலையா பண்ணிட்டேன், சின்ன தப்பு தானே. நிறுத்து ஸ்டெல்லா, ஏன் மத்தவங்களை பத்தி இப்படியெல்லாம் சொல்ற? அவங்களையும் படிச்சது நம்ம ஆண்டவர் தானே. பரியாச உதடுகளை கர்த்தர் அருவ இருக்கிறாருன்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, பழக்க தோஷம் வாயில வந்துருச்சு, சின்ன தப்பு தானே. நீ பண்றதே தப்பு, இதுல என்ன உனக்கு சின்ன தப்பு பெரிய தப்புன்னு? நீ எப்பதான் திருந்த போறியோ? ஏய் ரேச்சல், இங்க பாரு, சாலரிக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். நம்ம ரெண்டு பேருக்கும் ஓவர் டைம் 11 hours இருந்துச்சு, அத 21 hours மாத்திட்டேன். அப்ப நம்மளுக்கு சாலரி கூடிரும், நம்ம ஜாலியா ஷாப்பிங் போகலாம். ஆனா நீ எனக்கு ட்ரீட் தரணும், ஓகேயா? டீலுக்கு ஒத்துக்கிறியா? எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? பணத்தாசை எல்லாத்தையுமேக்கும் வேற இல்லையா? இப்படி ஃப்ராடு பண்ணி வர காசுல நீ ஷாப்பிங் போகணுமா? இதுல நான் வேற உனக்கு ட்ரீட் கொடுக்கணுமா? ஏசப்பாவை ஏன் தான் இப்படி நீ கோவப்படுத்துறியோ எனக்கு தெரியல. உலகத்துல எல்லாரும் பண்றது தானே, கண்டுக்காத. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன தப்பு தானே. உனக்கு வேண்டாட்டி போ, நான் எடுத்துக்க போறேன். என்ன கம்பெனி இதனால நஷ்டமாய் மூடவா போறாங்க? நீ பண்றது தப்புன்னு எப்போதான் புரிஞ்சுக்க போறியோ? நான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, என்னமோ பண்ணு. ஏய் ரேச்சல், வரியா? பாஸ்கின் ராபின்ஸ்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வரலாம். என்ன இப்ப ஐஸ்கிரீமா? இது ஆபீஸ் டைமிங் டி. இப்பதானே நீ பிரேக்ஃபாஸ்ட் வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்ச? பத்தாததுக்கு ஒரு பெரிய டோனட்டை வேற முழுங்கிட்ட. ஆசையா இருக்குடி ஐஸ்கிரீம் சாப்பிடறத நினைச்சா. இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது. மேனேஜர் ஏதோ மீட்டிங்ல தான் இருக்காரு, ரொம்ப நேரத்துக்கு வரமாட்டாரு. அதுக்குள்ளயும் நம்ம போயிட்டு வந்துடலாம், சீக்கிரம் வா. நீ பைபிள் படிச்சது இல்லையா? அதுல சொல்லிருக்கிற மாதிரி எஜமானுக்கு உண்மையா இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? அதுவும் இச்சை அடக்கம் இல்லாம இப்படி ஐஸ்கிரீம் டோனட்னு சாப்பிட்டு இருந்தா உனக்கு சக்கரை வியாதி வராம வேற என்ன வரும்? நீ பண்றதெல்லாம் பண்ணுவ, அப்படியே உனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட போய் ப்ரே பண்ணுவ,
வியாதி குணம் அடையலைன்னா அதுக்கும் முழுமுடன் முழுமுழுத்துட்டு இருப்ப. சரி சரி, எல்லா விஷயத்தையும் பெருசு பண்ணாத, சின்ன தப்பு தானே? இப்படி எல்லா தப்பையும் பண்ணிட்டு சின்ன தப்பு சின்ன தப்புன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆண்டவர் வருவாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, சின்ன தப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டே இருமா, நான் போறேன்னு சொல்லிட்டு உன்னை விட்டுட்டு போயிடுவாரு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஐயோ, என் பாட்டி கூட என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. உன்னை எல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன் பாரு. எனக்கும் வேற ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் என் நேரம். சரி வா கிளம்பலாம். நல்லது யார் சொன்னாலும் நீ கேட்டுக்க மாட்டேன். சரி வா, மீட்டிங்காவது போவோம். அம்மா, கதவு திறந்தே இருக்கு. ஓ, அம்மா செருப்பு இங்கே தான் இருக்கு, அப்போ வீட்டிலே தான் இருக்காங்க. அம்மா, நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அம்மா, என்ன வீட்லேயும் ஆளை காணும்? ஃபோன் செருப்புலாம் வீட்டில் தான் இருக்கு, அதனால வெளியில் போகலான்னு அர்த்தம். ஆனால் வீட்லேயும் இல்லையே, எங்கே போயிருப்பாங்க? ஏ ஏஞ்சல், எங்க போய் தொலைஞ்ச? பசி ஆளை கொல்லுது. அவதான் இன்னைக்கு சமைக்கிறாங்க, இல்ல சமைக்கவே ஆரம்பிக்கலையே. எங்க போய் தொலைஞ்சா இவ? ஏஞ்சல், ஏஞ்சல், ஐயோ, இந்த விஷயத்த ரேச்சல் கிட்ட சொல்லாட்டி என் தலையே வெடிச்சிரும். இந்த குள்ளவாத்து கிருபா பண்றத நான் அவள்கிட்ட சொல்லியே ஆகணும். இத்தனை தடவை பண்ணிட்டு போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஓ ஹலோ, யார் பேசுறது? ஆமாம்மா, ஞாபகம் இருக்கு, நீங்க அவ ரூம்மேட் தானே? என்ன தூங்கிக்கிட்டு இருக்கவள திடீர்னு காணுமா? வணக்கம். உத்தமிய டிவி தலைப்பு செய்திகள். உலகெங்கும் ஒரே பரபரப்பாக உள்ளது. திடீரென்று மர்மமாக பலரை காணவில்லை. வீடுகளில் இருந்தவர்கள், வெளியே இருந்தவர்கள், வாகனங்களில் இருந்தவர்கள், வேலையில் இருந்தவர்கள் மற்றும் பலர் திடீர் திடீரென்று மர்மமாக மறைந்து விட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று தெரியவில்லை. வேதத்தில் கூறியபடி திருடன் வருவதை போல் திடீரென்று இயேசு கிறிஸ்து வந்து பலரை பரலோகத்திற்கு கூட்டி சென்று விட்டார் என்ற செய்தியும் வந்துள்ளது. ஆனால் கிறிஸ்தவர்களே, பலர் பூமியில் இன்னும் மீந்து இருப்பதால் அந்த செய்தி நிரூபிக்கப்பட முடியாமல் உள்ளது. இதன் தொடர் செய்தி 8:30 மணி அளவில் ஒளிபரப்பப்படும். உத்தமிய செய்தியிலிருந்து விடை பெறுவது லில்லி. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. காண தவறாதீர்கள். நாம் இந்த ரூபியை போல் சபையில் ஒரு வேடமும் உலகில் ஒரு வேடமும் தரிக்கிறோமா, அல்லது ரியாவை போல் கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் வாழ்கிறோமா, அல்லது ஸ்டெல்லாவை போல் சிறு சிறு தவறுகளாய் செய்து கொண்டிருக்கிறோமா? மத்தேயு 24:40. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருகிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்து கொள்ளுங்கள், விழித்திருங்கள்.